தற்போது இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்ப்போம். கழக அம்மா பேரவை மாநில செயலாளர் சட்டமன்ற அறிவிச்சர் ஆர்பி உதயகுமார் அவருடைய மூத்த மகள் திருமண நிகழ்ச்சியை, அதோடு 51 திருமண ஜோடிகளுக்கு திருமணம் நடத்துகின்ற விழா நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வதற்காக இங்கே திருமண பகுதிக்கு வந்திருந்து திருமண நிகழ்ச்சி இன்றைய நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றைய தினம் ஏற்கனவே உயர்நீதிமன்ற பெஞ்ச் 11/7/2022 என்று நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் செல்லும் என்ற தீர்ப்பை வழங்கியது. அதை எதிர்த்து மேல்முறை செய்தார்கள். இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்திலே அற்புதமான தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. பொதுக்குழு நடைபெற்றது செல்லும், அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்ற ஒரு நல்ல தீர்ப்பு. தர்மம், நீதி, உண்மை இன்றைக்கு வென்றுள்ளது என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கும். என்ன சொல்றோம், அதான் நீதிமன்ற தீர்ப்பு முடிஞ்சு போச்சு, அதோட அவருடைய இது முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. கட்சியை காப்பாற்றக்கூடிய முழுமையான போராட்டத்தில் வந்து வெற்றி, அடுத்து எதை நோக்கியான பயணம் அதிமுக இருக்கும். 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட போராட்டம் நடத்தி அதற்கு கிடைக்கப்பட்ட வெற்றி, இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சியோடு இன்றைக்கு கட்சி பணி ஆற்றும். கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளை கலந்து பேசி பிறகு அது முடிவு செய்யும். சார், அந்த கழகத்துடைய சட்ட விதிகளை காப்பாற்றுறதுக்காக 2வது தர்ம யுத்தம் நடத்துறதாக ஓபன் சொன்னார். சார், அவரை தான் போய் கேட்கணும். சிவில் நீதிமன்றத்துக்கு திருப்பி போறா, திருப்பி சிவில் நீதிமன்றத்துக்கு செல்வோன்றாங்க, திருப்பி செல்வம் போறாங்க. அதை பத்தி கவலை இல்லை. உச்ச நீதிமன்றம் தான் இறுதியாக, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, அதை எடுத்துதான் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை செஞ்சாங்க. உச்ச நீதிமன்றமும் தெளிவான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் தனி கட்சி துவங்கிட்டார், எங்க கட்சி பேசுவதற்கு அது தகுதியும் இல்ல, தேவையும் இல்ல. அவர் தனி கட்சி தொடங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு எதிரி அவர் இருக்க வாய்ப்பு இருக்கா, அந்த தகுதி அவருக்கு இருக்கா? அதை நீங்க தான் முடிவு செய்யணும். பத்திரிகையாளர் ஊடக நண்பர் தான் முடிவு செய்யணும். நீங்க தான் எல்லா பகுதிக்கும் போறீங்க. எல்லா கட்சியுடைய செல்வாக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அந்த கட்சியுடைய திலகருடைய கட்சியுடைய செல்வாக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அது நான் ஒண்ணு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய செல்வாக்கு எப்படி என்பது கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிறுவனம் ஆகிவிட்டது. ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள் தாராளமாக வரலாம். ஒரு சிலவற்றை தவிர மீது எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறேன். இறங்கி வருது, உச்ச நீதிமன்றத்தை கொண்டு விட்டாங்களே, அதனாலதானே நீங்க பத்திரிகையிலேயும் ஊடக நபரையும் 6 மாசம் திருப்பி எங்களை போட்டு வருத்தம் எடுத்தீங்க. ஏற்கனவே நான் 4 வருஷம் 2 மாத ஆள ஆட்சி நடத்தேன். அப்ப உங்க ஊடகம் பத்திரிகையும் பல எதிர்கட்சி தலைவர்களுடைய இதையெல்லாம் தெரிவிச்சீங்க. ஒரு 20 நாள் நிக்குமா, 30 நாள் நிக்குமா, 3 மாசம் நிக்குமா, 6 மாசம் நிக்குமான்னு 4 ஆண்டு 2 மாத காலம் பொற்கால ஆட்சி நான் கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்கு. அதே போல
இந்த கட்சி நிக்குமா போகுமா நாடா போச்சு மூணா போச்சுன்னு தினம் வாதமடையில பேசிட்டு இருந்தீங்க. இப்ப ஒன்னா வந்துட்டது, கவலையே பட வேண்டாம். அண்ணா திமுக தான் எதிர்காலத்துல ஆட்சி அமைச்சர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளரா தலைவரா? 1.5 கோடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பொதுச் செயலாளர். ஏற்கனவே சொல்லிட்டு மூத்த கட்சி நிர்வாகிகளோடு கலந்து பேசி இது கொடுத்து முடிவு செய்யும். இந்த தீர்ப்பு வந்து ஈரோடு தேர்தலுக்கு எந்த அளவுக்கு அதிமுக கை கொடுக்கும்? நிச்சயமாக வெற்றி என்ற செய்திக்கு கை கொடுக்கும். அது நாள் இருக்குது, அப்ப பேசிக்கலாம். அது நாள் இருக்கின்றது, வெகு நாள் இருக்கின்றது. எங்களுடைய கூட்டணிகள் தொடரும் என்று ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறேன். அது இப்ப அவசரம் இல்ல. இப்ப முக்கியம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அறிவிச்சவர் கே எஸ் தென்னரசு அவர்கள் 1000 கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்காக எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எருமை போல் தேனீக்களை போல வாக்காளரை சந்தித்து வாக்கு சேகரித்திருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பங்கமிக்கின்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு பயம் வந்து விட்டது. பயம் வந்த காரணத்தில்தான் வாக்காளர்கள் கூட அடைச்சு வைக்கிறாங்க. ஏன் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று என்ன இருந்தால் எதுக்கு வாக்காளர் கூட்டி போய் அடைச்சு வைக்கணும்? இதுவே எங்களுக்கு வெற்றி. ஏற்கனவே முடிவு பண்ணி இயக்கியாச்சுங்க. அவர் கூட இருக்க செல்லுட்டார்கள். அவர் கூட இருக்கிற அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு செல்லும்னு அறிவிச்சாங்க. அது எல்லா பத்திரிகை ஊடகத்தில் வந்துருக்குது. அதெல்லாம் யார் யார் நீக்கணும் போனோம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நடைமுறையில் படுத்து சார். திரு ஓ பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சில எம்எல்ஏக்கள் சில எம்பிக்களோட நிலை என்ன சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை அவங்க எடுக்கணும்? அந்த எம்எல்ஏ தான் போய் கேட்கணும். அவருடைய நிலைமையா நீங்க தான் போய் கேட்கணும். அவர் தான் போய் கேட்கணும். இதுக்கப்புறம் கட்சி மீண்டும் வலுப்படுத்தி வலுவத்தான் இருக்குது அதிமுக. நீங்க தாங்க வலுவில் வலுவில் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவா இருந்த காரணத்துல தானே எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதிமுக கிட்டத்தட்ட 66 சட்டமன்ற நாங்க வெற்றி பெற்றோம்ல, வலுவில் பெற முடியுமா? என்ன 1,98,000 ஓட்டு நாங்க பெற்றிருந்தோம். நாங்க ஆளுங்கட்சி, கொஞ்சம் குறைஞ்ச வாக்குள்ள வித்தியாசத்துல நிறைய சட்டமன்ற தொகுதிகளை நாங்க வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். ஆனா ஊடகம் பத்திரிகையும் எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வரீங்க. அதுபோது ஊடகங்களின் பத்திரிகை நிமிடம் கேட்டுக்கொள்வது, இனியாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சக்தியுள்ள இயக்கம் என்பதை நாங்கள் கொடுக்கின்ற அந்த அறிக்கையோ செய்தியோ முறையா மக்களுக்கு போய் சேர்த்து எதிர்பார்த்தாங்க. தீர்ப்பு ஒரு சிறப்பான தீர்ப்பு, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு வழங்கியிருக்குது. இந்த தீர்ப்பின் மூலமாக எங்களுடைய தொண்டர்கள் எழுச்சி பெறுவார்கள். எதிர்காலத்தில் சிறப்பாக பணியாற்றி மீண்டும் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை எங்களுடைய கழகம் தரும். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருந்த சூழ்நிலையில் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம்.